ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர் சீக்கிரமாக ரீச் பண்ண போகிறோம். அது இன்னும் 50 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2 மினிட்ஸ் வீடியோவாக தான் இருக்கும். சம்மர் டிப்ஸ்லாம் நிறைய அப்லோட் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு மட்டும் போயிடாதீங்க, வீடியோ பார்த்துட்டு ஒரு 10 பேத்துக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்னடா டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுட்ஸ் டு அவாய்ட் திஸ் சம்மர். அதாவது சம்மரில் தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. அந்த தவிர்க்க வேண்டிய உணவுகளில் ஒரு 5 உணவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த உணவுகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்மர் டேஸில் தவிர்த்துக்கோங்க, இல்லைனா நிறைய விதமான பாதிப்புகள் வரும். அந்த 5 உணவுகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடவே கூடாது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அளவோடு சாப்பிட்டீங்கன்னா நல்லது, அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா கெட்டது. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம். என்னடா நிறைய பேர் ஐஸ்கிரீம் சாப்பிட சொல்கிறாங்க, நீ என்னென்ன சாப்பிட வேணான்னு சொல்கிற அப்படின்னு நினைப்பீங்க. ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சி. ஐஸ்கிரீம் நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால அதில் இருக்க சர்க்கரை, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க கொழுப்பு சத்து, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அதிகமாக கிடைக்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா உடல் பருமன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கூட உங்களுக்கு சர்க்கரை நோயும் வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதனாலும் சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் ஐஸ்கிரீமை அளவோட சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீம் தயாரிக்கிறதுக்கு ஒரு மூலைப்பொருள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மூலைப்பொருள் வந்து நம்ம பாடியில் வந்து போகிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா உடல் சூடு ஏறி போகிறோம், அதாவது பாடி ஹீட் வந்து அதிகமாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால சம்மர் டேஸில் ஐஸ்கிரீம் அளவோட சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அளவோட சாப்பிட வேண்டியது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேங்கோ. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சம்மரில் மேங்கோ நிறைய கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மேங்கோவை காட்டுத்தனமாக சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்றதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு, தலைவலி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வயிற்றுவலி, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக சாப்பிட்றதுனால இந்த 3 வியாதியும் உங்களுக்கு வரும். அதனால் மேங்கோ வந்து அவ்வளோக்கா சாப்பிடாதீங்க, அதை வந்து தவிர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மேங்கோவை தவிர்த்துக்கோங்க, அளவோடு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான், அதாவது ஃப்ரைடு ஃபுட்ஸை அளவோட சாப்பிடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் நொறுக்கு தீனிகள்லாம் ரொம்ப கம்மி பண்ணிக்கணும். இது பார்த்தீங்கன்னா சம்மர் டேஸில் மட்டும் இல்லை, எப்போதுமே உங்கள் டேஸில் எதையுமே இதை அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதுவும் சம்மர் டேஸில் நீங்கள் கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா உடலில் வெப்பம் அதிகரிக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அப்படியே குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்க இம்யூனிட்டி பவரையும் குறைக்கும், மந்தமாக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃப்ரைடே ஃபுட்ஸ் நொறுக்கு தீனிகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது அதிகமாக நம்ம சம்மர் டேஸில் சாப்பிட்றதுனால கடுமையான நோய்கள்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவாய்ட் ஸ்பைசி சிக்கன். அதாவது ஸ்பைசி ஃபுட்ஸ்லாம் அதிகமாக அவாய்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. மெயினானது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா தந்தூரி சிக்கன். இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நமக்கு ஸ்பைசஸ் இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் இந்த தந்தூரி சிக்கன் அதிகமாக வெப்பநிலையில் தயாரிக்கப்படுகிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து அதிகமாக ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது பாடி ஹீட்டை நமக்கு அதிகமாக சூட்டை கிளப்பி விட்டுரும். அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக புற்றுநோய் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த தந்தூரி சிக்கன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பைசி ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே காய்ஸ், நான் சொன்ன ஃபுட் லிஸ்ட்லாம் ரொம்ப டேஞ்சரான ஃபுட் லிஸ்ட். அதனால் இதை பார்த்தீங்கன்னா சம்மரில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்னால் ஃபுல்லாக தவிர்க்க முடியலடா அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இதை தவிர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பாடியை பார்த்தீங்கன்னா நல்லா கூலாக வச்சுக்கோங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க, அதிகமாக நீர்ச்சத்து உள்ள ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக நீர்ச்சத்து உள்ள ஃபுட்ஸ்லாம் என்னென்னு உங்களுக்கு தெரியலனா நான் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க.